அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் இன்னொரு கதை சொல்ல போகிறேன். இது வந்து மகாபாரதத்தில் வர ஒரு சின்ன பார்ட் தான். இது ஒரு மேகசீனில் நான் படித்த கதை. இது உண்மையானு தெரியாது, மகாபாரத கதைகளில் இது வருமானம் இல்லை. ஆனால் இந்த சொன்ன விஷயம் வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ அதில் என்னென்னா, கர்ணன், அர்ஜுனன் அப்புறம் கிருஷ்ணர், இவங்க மூணு பேர் மட்டும்தான். பாண்டவர்கள்லாம் அர்ஜுனன் இருப்பார், அவரோட நண்பர் தான் இந்த கிருஷ்ணர். எல்லாருக்குமே தெரியும், அவங்களோட நட்பை பற்றி அந்த கதைகள்லேயே சொல்லுவாங்க. கர்ணன் வந்து கௌரவர்களோட கூட்டத்தில் தான் அவர் இருப்பார். ஆனால் வந்து கர்ணன் வந்து கொடைவள்ளல் அப்படின்னு அவர் சொல்லுவாங்க. ஆனால் இந்த பாண்டவர்கள் எவ்வளோ தர்மம் பண்ணாலும் அந்த பேர் வந்து அவங்களுக்கு வந்து அது கிடைக்கல. ஆனால் அது கர்ணனுக்கு மட்டும்தான் ஒரு தகுதியான பேர்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் வந்து தர்மம் பண்ணுறதில் அவர் தான் வந்து பெரியவர், அந்த மாதிரி அந்த அளவுக்கு அவங்க சொல்லுவாங்க. ஸோ ஒரு நாள் வந்து அர்ஜுனர் கிருஷ்ணர் பேசிகிட்டு இருக்கும்போது அர்ஜுனர் சொல்கிறான்னா, நாங்களும் தான் எவ்வளவோ தர்மம் பண்ணுறோம், ஆனால் ஏன் கர்ணனுக்கு மட்டும் கொடைவள்ளல்னு சொல்கிறீங்க, தர்ம பிரபுன்னு சொல்கிறீங்க, நாங்கள் பண்ணுற நன்மைகள் கொடைகள்லாம் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறான்னா, சரி ஓகே, இப்போ நான் வந்து ஒரு விஷயம் நான் செய்கிறேன், அது மூலமாக உனக்கு நான் நிரூபிக்கிறேன் அவன் ஏன் கொடை வரலன்னு அப்படின்னு. அப்போ வந்து அவர் அங்கே இருக்கிற ஒரு சந்தன காடு மாதிரி காட்டுறாரு. அந்த சந்தன காட்டில் வந்து அவ்வளோ சந்தன மரங்கள் இருக்குது. அப்போ வந்து கிருஷ்ணர் சொல்கிறாரு, இந்த சந்தன மரங்கள் வந்து இன்றைக்கி சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே நீ தர்மம் பண்ணிட்டேன்னா நீ வந்து கொடை வள்ளல் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு. ஒன்றே சரின்னு இவரும் இவரோட சகோதரர்கள் எல்லாருமே அங்கே அந்த பக்கமாக போகிறவங்க எல்லாருக்குமே அந்த சந்தன மரங்களை வெட்டி வெட்டி கொடுக்குறாங்க. அவ்வளோ மரங்கள் வெட்டி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பொழுது வேறு சாயப்போது அவ்வளோ நேரம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்களால அந்த காட்டில் இருக்க சந்தன மரங்களை வெட்டி கொடுக்க முடியல. அவ்வளோ மரங்கள் இருக்குது, அவங்க எவ்வளவோ கொடுக்குறாங்க, அந்த பக்கம் வரவங்களுக்கு அள்ளி அள்ளி தராங்க, ஆனால் அவங்களால அதை செஞ்சு முடிக்க முடியல. அப்போ வந்து கிருஷ்ணர் சொல்கிறாரா, இப்போ நான் இதை கர்ணன்கிட்ட சொல்கிறேன், கர்ணர் என்ன செய்கிறாருன்னு இருப்பார். அந்த சமயம் கர்ணன் அந்த பக்கமாக வந்தப்போ அவர் சொல்கிறாரா, கர்ணன் இது வந்து என்னோட தோட்டம், சந்தன மரங்கள் இருக்கிற இந்த காடு, இதை உனக்கு நான் தர்மம் பண்ணுறேன், நீ யாருக்காவது இதை தர்மம் பண்ணு அப்படின்னு. ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக போய்கிட்டு இருந்த ஒரு வயசானவர் அவர் போயிட்டுருக்காரு. அவர்கிட்ட போய் கர்ணன் சொல்கிறேன்னா, இது என்னோடய தோட்டம், எனக்கு தர்மம்னு கொடுத்தாங்க, நான் இந்த காடையே உங்களுக்கு தர்மமாக கொடுக்குறேன், கொடைவள்ளல்னு பேர் எடுத்து அவர் சொல்கிறாரு, நானே இந்த காட்டை தர்மமாக கொடுக்குறேன் அப்படின்னு. அவர் அங்கே இருக்கிற மரங்களை வெட்டலை, அதில் பாதி எடுத்துக்கோங்க அப்படின்லாம் எதுவுமே சொல்கிறேன், இந்த காட்டையே நான் தர்மமாக கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ தான் வந்து கிருஷ்ணர் அர்ஜுன்கிட்ட சொன்னாரா, இப்போ தெரியுதா, நீங்கள் என்ன குறை செஞ்சாலும் எவ்வளோ அள்ளி அள்ளி கொடுத்தாலும் கர்ணர் ஒரே வாரத்தில் அதையே நான் அந்த காட்டையே கொடுக்குறேன்னு அது சொன்னார்ல, அதனால தான் அவர் கொடை வளர்ன்னு அவர் சொல்கிறாங்க அப்படின்னு. இதே மாதிரி தான் நம்ம செய்கிற உதவிகள் இவங்களுக்கு இவ்வளோ செய்யணும் அவ்வளோ செய்யணும் அப்படி இல்லை. நீங்கள் உதவி செய்யணுன்ற மனம் இருந்தால் போதும், உங்களால் அவங்களுக்கு எவ்வளோ உதவி வேணாலும் செய்ய முடியும். ஆனால் நான் செஞ்ச உதவி இவ்வளோ, நான் இவங்களுக்கு இவ்வளோ செஞ்சுருக்கேன் அவ்வளோ செஞ்சுருக்கேன் இவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூட இவ்வளோ பேர் எடுக்கிறதோட, உங்கள் மனதின் மூலமாக நீங்களே மனப்பூர்வமாக நான் இவ்வளோ கொடுக்குறோன்னு நினைக்கிற மனசு இருக்கும்போது நீங்கள் அதை அப்படியே அள்ளி கொடுத்துடணுமே தவிர இவ்வளோ கணக்கு பார்த்து கொடுக்கக்கூடாது. இதுதான் இன்றைக்கி நம்ம இந்த மகாபாரத ஸ்டோரியிலேருந்து கற்றுக்கிற விஷயம். தேங்க்யூ. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.